சி வி ராஜேந்திரன் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த கலாட்டா கல்யாணம் படம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வாருங்கள், மறுபடியும் தொடர்ந்து படத்தை கவனிப்போம். மொதல் இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க. நீ வந்த இடம் நல்ல இடம் அப்படிங்கிற கருத்தான பாட்டு கூட இந்த காட்சி அமைப்பு பார்க்கும்போது சூப்பராக, ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்லிம், அவங்களும் வந்து அவங்களுக்கு வயசு 20 தான் அந்த படத்தில் நடிக்கும் போது, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி. அவங்களும் வந்து படம் முழுக்க அவங்களுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் தான், சுபம் போடும்போது மட்டும்தான் அவங்க சேரி கொடுத்துவாங்க, அதர்வைஸ் ஃபுல்லாகவே மாடர்ன் ட்ரெஸ், ஃபேன் ஷர்ட்டு அது ஃப்ராக்கு அந்த மாதிரி போட்டுட்டு வரும் படம் முழுக்க. ஸோ அவங்க வயசு பார்த்தீங்கன்னா 20 கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஒல்லியாக நீங்கள் வந்து ஜெயலலிதாமாவை வந்து நீங்கள் எந்த படத்துலையுமே பார்த்துருக்க முடியாது. ஜோதிலட்சுமி இருக்காங்க இல்லையா, ஜோதிலட்சுமி நான் பார்த்து சாதாரணமாக கவர்ச்சி வேடத்தில் பார்த்துருப்போம், ஆனால் இது படம் முழுக்க வந்து அவங்க சேரையில் தான் வருவாங்க. இதுதான் என் மூணாவது பொண்ணு, சங்கீத பைத்தியம், ஹார்மோனியத்தில் அஞ்சாறு கட்ட தான் இருக்குன்னு இம்புட்டு வீட்டத்துக்கு பிரியாணா வாய்ப்பு. அதே சச்சு பார்த்தீங்கன்னா பேண்ட் சர்ச்சு, எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். சினிமா பைத்தியம், கண்ணகி படத்துல இருந்து கலாட்டா கல்யாணம் வரையிலும் தலுங்கிழ பாடம் தான் என் முதல் பொண்ணு, சீமந்த புத்தரி, கலியுக அள்ளி. அப்புறம் பாட்டு பார்த்தீங்கன்னா எழுது முழுக்க வாலி, அஞ்சு பாட்டு, நல்ல இடம் நீ வந்த இடம், மெல்ல வரும் காற்று, அப்பப்பா நான் அப்பன அப்பனலடா, உறவினில் 50-50, அது ஒரு பாட்டு. அப்புறம் எங்கள் கல்யாணம், கலாட்டா கல்யாணம் எல்லாம் சூப்பர். இந்த கடைசி எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் பார்த்தீங்கன்னா கடைசியில் 4 ஜோடி போய் சென்னை அண்ணா நகர் இருக்கு இல்லையா, அண்ணா நகர் டவர், அப்போ தான் வந்து அந்த உலக வர்த்தக கண்காட்சிக்காக அந்த ஏரியா ரெடி பண்ணி, அப்போ தான் இன்னும் கமிஷன் ஆகலை, அதில் எடுத்திருப்பாங்க அனைமா, அதில் எடுத்த முதல் தமிழ் படம் அது வந்து இருக்கணும். அற்புதமாக இருக்குது அந்த பாட்டு, நல்ல 8 பேரை வச்சு பாட்டு எடுக்கணும் எப்படி இருக்கு பாருங்க. இதே பாட்டு தான் சூப்பராக தீம் மியூசிக் டைட்டில் போடும்போது வந்து வந்திருக்கோம், அந்த டைட்டில் சாங்ஸ் அந்த தீம் ஸ்டார்ட் ஆகும்போதே நமக்கு உற்சாகம் ஸ்டார்ட் ஆகிடும், அந்தளவுக்கு எடுத்தோடனே அவ்வளோ டைட்டிலே அவ்வளோ நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இதில் வேற குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்னை இல்லத்தில் வந்து கொஞ்சம் காட்சிகள் எடுத்திருப்பாங்க, அவரோட சொந்த வீட்டில் அன்னை இல்லத்தில் முன்னாடி அந்த வராண்டாவில் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க, முன்னாடி அந்த புல்வெளியில் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. ஆனால் இது பாருங்க, அந்த இடத்துல போய் வில்லங்கட்டி இவர் அடி, இவரும் நாகேஷ் அடி வாங்கிட்டு வர மாதிரி காட்சி, நினச்சி பாருங்க. சொந்த வீட்லேயே இவர் வந்து சாதாரண ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் கேரக்டர், இவர் எந்த விதமான மிகைப்படுத்தல ஒரு 10 பேர் அடிக்கூடிய கதாநாயகம் கிடையாது, வில்லங்கட்டு அடி வாங்கக்கூடிய ஒரு சாதாரண கேரக்டர். நான் இதில் நம்மளே கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கூட நடந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இவர் நடிச்சிருப்பார். பட அற்புதமான இவரோட நடிப்பு, மற்ற படங்கள் பாரு வீரம் சோகம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, காமெடி காமெடி அவுட் அண்ட் அவுட் காமெடி தான், சிரிச்சு சிரிச்சு. அப்புறம் இந்த படம் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு தடவை பார்த்துட்டு வெளியே வர்றீங்க, எவ்வளோ தடவை பார்த்தாலும் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் கூட போர் அடிக்காது. சச்சு இருக்காங்க இல்லையா, சச்சுவுக்காக இவங்க ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அது வந்து கோபாலகிருஷ்ணன் கோபி, அவர் ஒரு துணிக்கடை முதலாளி, அவரை போய் பிடிச்சி எல்லா 3 கண்டிஷன் ஓகே, முதல் கண்டிஷன் அவர் படிக்கவே இல்லை, 2nd கிளாஸ் என்ன அதை படிச்சிருக்காரு, அது அப்பா அம்மா இல்லை, சமைக்க தெரியும், இவர் பயங்கரமான சினிமா பைத்தியம் அதெல்லாம் ஓகே, ஆனால் படிக்கவே தெரியாது. பட் இவர் இனிஷியல் வந்து பிஏ, உடனே என்ன பண்ணிடுவாங்க கோபி பிஏ அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே மாற்றி இப்படி செட் பண்ணி கல்யாணத்தை சரி பண்ணுவாங்க. ஆனால் என்னாகும், கல்யாணம் முடி அந்த 4 மாப்பிள்ளையும் சேர்ந்து இங்கே வருவாங்க, அந்த டைமில் இவரோட ஒய்ஃபோட அதாவது சுந்தரிபாயோட தம்பி வந்து சோ, அவர் இடையில சின்ன சின்னதாக வந்து தங்கவேல கலாய்ச்சிட்டு இருப்பாரு படத்தில். படத்தில் அவரோட போர்ஷன் வந்து ஒரு அளவுக்கு இருக்கும், அவர் வந்து சச்சுவை லவ் பண்ணுவார், கல்யாணம் பண்ணிக்கிறான்னு, அவன் சச்சுவை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு எப்படி இன்னொரு பொண்ணு செட்டப் ஆகுது அப்படிங்கிறது அது ஒரு கதை. இப்படி இந்த ராம் மகாபாரதத்தில் தான் கதை ஏகப்பட்ட கதை இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த படத்தில் கதை 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 கிளைக்கதை, ஒவ்வொரு கிளைக்கதை ஒவ்வொரு கிளைக்கதை போகும்போது அதில் ஒரு ட்விஸ்ட்டு, ஆனால் அற்புதமாக வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா
இவர் சித்ராலய கோபுடைய திரைக்கதை வசனம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதாவது சாதாரண ஒன்லைன ஸ்டோரியை இவ்வளவு தூரம் பில்டப் பண்ணி, பில்டப் பண்ணுறது மட்டுமில்லை கொஞ்சம் கூட வந்து இதில் எந்த இடத்துலையும் வந்து ஒரு போர் அடிக்காமல் அடுத்து என்னாச்சோ, அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும் சொல்லி சஸ்பென்ஸை வந்து கொண்டு போகிறது. இது வந்து காமெடி கம் சஸ்பென்ஸ் கதை. அது மிகப்பெரிய பலம் வந்து கோபு திரைக்கதை வசம். அவரோட திரைக்கதையினுடைய மிகப்பெரிய பலம் வந்து நடிகர்கள். அவர் இந்த மாதிரி ஒரு, அவர் நிறைய வித விதமான பாத்திரங்கள் பார்த்துருப்பீங்க, காமெடி பண்ணியும் பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்படி ஒரு காமெடி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, நடிகர் திலகம் ஜெயலலிதம்மா ரெண்டு பேரும் அப்படி ஒரு ரொமான்டிக் பேருங்க. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள எப்பப்பா ரெண்டு பேர் போய் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி முகத்துக்கு முகம் வச்சுக்கிட்டு குசு குசுன்னு பேசிக்குவாங்க, காதல் கண்ணிலேயே காதல் பேசுவாங்க, செல்லமாக சீண்டிக்குவாங்க. அப்புறம் இவங்க குழுபுரியாக லாண்ட்ரிக்கு போகிறேன், லாண்ட்ரிக்கு போகிறேன் வெளியே போகிறதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு குழுபுரி வச்சுட்டு அந்த லாண்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லும்போதெல்லாம் நாகேஷ் வந்து வந்துடுவார். சூப்பராக இருக்கும். நீங்கள் படத்தை பாருங்கள். இந்த காலத்து இளைஞர்கள் எவ்வளவோ நீ காதல் காதல் பார்க்குறீங்க, காதல் படம் எப்படி இருக்கணும், ரொமான்ஸ்னால் எப்படி இருக்கணும், அப்புறம் ஒரு சஸ்பென்ஸ்னால் எப்படி இருக்கணும், கடைசியில் தான் படம் முடியுது அரை நிமிஷம் வரைக்கும் சஸ்பென்ஸுங்க, என்னாகும் என்னாகும் தெரியாது. ஏன்னா அஞ்சு ஜோடி கல்யாணம் ஆகும், தாலி கட்ட அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடியலன்னா அப்புறம் கல்யாணம் நடக்காது. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாலி காணும், அது எப்படி பண்ணி தாலி வருது அப்படிங்கிறத சஸ்பென்ஸ் வந்து உடைப்பாங்க. ஸோ திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் படம். நமக்கு தெரியும் இது காமெடி தான், படம் இப்படி முடியும் தெரியும், பட் அது எப்படி கொண்டு போயிருக்காங்க பார்க்குறது தான் நீங்கள் அந்த படத்தினுடைய வெற்றியை. அற்புதமான படம், பிளாக் கலரில் வந்தது இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இது வந்து 100 days படம் தான், எவ்வளோ தூரம் பார்த்தாலும் சலிக்காது. நீ காதலிக்கு நேரம் இல்லையே சொல்கிறோம், இது இது அது அது விட சூப்பராக இருக்கும். காதலிக்கு நேரங்களோட சூப்பர், பாட்டுகள் அத்தனையுமே ஹிட்டு. நடிகர் திலகம், ஜெயலலிதம்மா, நாகேஷ் இவங்க மூணு பேர் வந்து படத்துக்கு முதுகெலும்பே மூணு பேர் தான். அற்புதமான படம், இளைஞர்களை பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட 62 வருஷம் ஆச்சு. பொன்விழா கொண்டாடின படம் சமீபத்தில் சென்னையில், அதுக்கு பொன்விழா கூட கொண்டாடினாங்க. நடிகர் திலகம் ரசிகர்கள் அமைப்பு இருக்குது, அவங்க ரஷ்யன் கல்ச்சர் கல்ச்சர் சென்டர் கொண்டாடினாங்க. ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான படம், எனக்கு மிகச்சிறந்த படம். யூடியூப்லலாம் இருக்கும், நீங்கள் தயவுசெய்து எல்லாம் பாருங்கள், இளைஞர்களை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ 60 வயசு கடந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இளைஞராகிடுவோம், சின்ன வயசுக்காரங்க மாதிரி ஆகிடுவோம். அவ்வளோ ஜாலியான படம், மிக ஒரு அற்புதமான படம். இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போல்லாம் வரதில்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, மறுபடியும் வேறொரு படம், நடிகர் தளத்தோட இன்னொரு படம் எடுத்துகிட்டு அதில் நம்ம சந்திப்போம். அதுவரை நான் முதல்லையே சொன்னதான், சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை வந்து நண்பர்களோட ஷேர் பண்ணிங்க. மறுபடியும் சந்திப்போம். அதுவரை அனைவரும் நண்பர் ஆறுமுகம் சிஸ்டர்ஸ் அவருடன் சேர்ந்து நன்றி சொல்லி விடை பெறுவது நாகராஜன் வெளியங்கிரி. வணக்கம்.